இன்ஷாவா நீங்கள் உங்கள் குடும்பத்தினர்களுடன் நோன்பு திறந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உணவையும் பானத்தையும் ருசித்து கொண்டிருக்கும் நேரத்தில் நாம் அடுத்த அங்கத்திற்கு செல்வோமா? அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் காத்திருக்கும் நபியின் தோழர் என்ற அங்கம் வருகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் சஹாபாக்களின் வரலாற்றை பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று நாம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாற்றை பற்றி காண இருக்கிறோம். வாருங்கள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபியின் தோழர் என்கின்ற அங்கத்திற்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம். நம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்திருப்போம், ஆனால் அவர்களை சுற்றியிருந்த சஹாபாக்களை பற்றி அறிந்திருக்கிறோமா? அவர்களில் ஒருவரை பற்றி தான் இந்த காணொளியில் இன்று நாம் பார்க்க போகிறோம். அவர்தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் இப்னு அப்பாஸ் என்றும் அழைக்கப்படுவார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தந்தையான அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன். அவர் தாயாரின் பெயர் லுபாபா பின்த் அல் ஹரீஸ். இவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியான மைமுன்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரி ஆவார். ஆகையால் இவ்விருவரும் உறவு முறையில் மிக நெருக்கமானவர்களாக இருந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி ஆண்டிற்கு 3 ஆண்டுகள் முன்பு தான் பிறந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வயது 13. அவர்கள் சிஹரு சஹாபா என்றும் அழைக்கப்பட்டார்கள். சிறு வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சென்றார்கள். அவர்கள் ஒலு செய்வதற்கான தண்ணீரை பெற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடுவார்கள். தொழுகையின் பொழுது அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் நின்று அவர்களை பின்பற்றுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்நாளின் போது அவர்களுடைய இஸ்லாமிய பிரச்சாரங்களில் கலந்து கொண்டு அவர்கள் கூறும் அறிவுரைகள், ஆலோசனைகள் ஆகியவற்றை கற்றுக்கொண்ட அனைத்தையும் அப்படியே நினைவில் கொள்வார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க துஆவை செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், இவருக்கு நீ உன்னுடைய வேதத்தை கற்றுக் கொடுப்பாயாக, மார்க்கத்தில் ஞானத்தை ஏற்படுத்துவாயாக, குர்ஆனில் விளக்கத்தை கற்றுக் கொடுப்பாயாக என்ற துஆ செய்தார்கள். இந்த துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டதன் காரணமாக தப்சீர் துறையில் மிக பெரிய அறிஞராக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்னும் நம்முடன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டில் எப்போதும் மக்கள் கூட்டம் நிரம்பிய வண்ணம் இருக்கும். அவர்களிடமிருந்து படிப்பதற்கு தான் இத்தனை மக்கள் அலையென திரண்டு வருவர். முதலில் குர்ஆனை பற்றியும் அதன் எழுத்துக்களை உச்சரித்து ஓதுவது பற்றிய கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படியாக இஸ்லாமிய சட்டம், ஹராம் ஹலால் தொடர்புள்ள கேள்விகள், வாரிசுரிமை விளக்கங்கள், அரபு மொழி, கவிதை, சொல்லிலக்கணம் என்று பகுதி பகுதியாக மக்கள் நுழைந்து அவ்வீடெங்கும் கல்வி மழை பொழியும். அப்போது மக்கள் ஒரே நாளில் வருவதை சமாளிக்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு திட்டம் வகுத்தார்கள். இந்த காலகட்டத்தில் நாம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பாடமாக, அதாவது ஒரு நாள் அரபி பாடம், ஒரு நாள் தஜ்வித் பாடம், ஒரு நாள் ஃபிக்கு பாடம் என்று வைத்து படிக்கிறோம். இந்த முறையை முதல் முதலாக அமல்படுத்தியது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் கல்வி கற்பதற்கு ஒரு ஒழுங்கு முறையை கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த வகுப்பு நடைபெறும். அதன்படி ஒரு நாள் குர்ஆன் விளக்க வகுப்பு, அடுத்த நாள் மார்க்க சட்டம், மற்றொரு நாள் பண்டைய வரலாறு என்று வகுப்புகள் பிரிக்கப்பட்டன. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இல்லம் பல்கலைக்கழகமாக மாறியது. ஆகவே அவர்களுடைய வீட்டில் எப்பொழுதும் கல்வி ஞானம் நிறைந்திருந்தது.
புஹாரி என்கின்ற தொகுப்பில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அறிவிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ரு பெரியார்களுடன் இளம் வயதான என்னையும் சேர்த்து கொள்வார்கள். அவர்களில் சிலர் இதனை தங்கள் மனதில் வெறுத்தனர். அவர்கள் கூறினார்கள், இவரை ஏன் நம்முடன் உமர் சேர்த்து கொள்கிறார்? நமக்கும் இவர் போன்ற மகன்கள் இருக்கிறார்களே. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவரை பற்றி நீங்கள் அறிந்தது இவ்வளவுதான் என்று அவர்களிடம் கூறினார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற இறைவசனத்தை பற்றி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்களில் சிலர், அல்லாஹ் நமக்கு உதவியும் வெற்றியும் வழங்கினால் நாம் அவனை புகழ வேண்டும், அவனிடத்தில் பிழை பொறுப்பு இறைஞ்ச வேண்டும் என்று இவ்வசனத்தில் அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்று கூறினார்கள். மற்றும் சிலர் எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்தனர். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்னை பார்த்து, நீரும் இவ்வாறுதான் கூறுகிறீரா என்றார்கள். அதற்கு நான் இல்லை என்றேன். அப்படியானால் நீர் என்ன கூறுகிறீர் என்றார்கள். அதற்கு நான், இதாஜா என்ற இறைவசனம் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தவணையாகும், அவர்களின் மரணம் நெருங்கிவிட்டதின் அடையாளமாகும். அதனை அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தான். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் அது உம் தவணையின் மரணம் நெருங்கிவிட்டதின் அடையாளமாகும். ஆகவே உம் ரப்பை புகழ்ந்து அதிகம் தஸ்பீஹ் செய்வீராக, அவனிடத்தில் பிழை பொறுப்பு இறைஞ்சுவீராக, நிச்சயமாக அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்பவனாக உள்ளான் என்று விளக்கமளித்தேன். இதனையடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், இந்த இறைவசனங்களுக்கு நீர் கூறும் விளக்க உரையை தவிர வேறு எதையும் நானும் அறியவில்லை. இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்வது என்னவென்றால், வயதில் சிறியவராக இருந்தாலும் ஞானத்தில் பெரியவர்களை விட அறிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தப்சீர் துறையில் முழுக்க முழுக்க கவனம் செலுத்தி தன்னுடைய ஆயுளை அதற்காகவே கழித்தார்கள். அது மட்டுமல்லாமல், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஏறக்குறைய 1666 ஹதீஸுகளை நினைவில் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஹைருகும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, அதாவது குர்ஆனை தாமும் கற்று பிறருக்கும் அதை கற்பித்தவரே உங்களில் சிறந்தவர். இந்த ஹதீஸுக்கு ஏற்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹிக்மத்தை வழங்கினானோ, அதே போல குர்ஆனை நாமும் விளங்கி மற்றவர்களுக்கும் விளக்கி வைக்கும் பாக்கியவன்களாக நம்மையும் ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லா. அடுத்த நபியின் தோழர் என்கின்ற தொகுப்பில் உங்களை மீண்டும் மற்றொரு சஹாபாவுடன் சந்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மதுல்லாஹி வ பரகாத்துஹு. அடுத்ததாக பாய்ஸ் லெவல் இருந்து பெருமை மிக்க இதயத்தை சுத்தம் செய்தல் என்ற தலைப்பை பற்றி பேச வராங்க. வாங்க பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்மா ஸல்லி அலா சையிதினா வ மௌலானா முஹம்மத் வ அலா ஆலி சையிதினா வ மௌலானா முஹம்மத் வ பாரிக் வசல்லிம் அலை. ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி வயசிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மில் லிசானி யஃப்கஹு கௌலி. நமது உள்ளங்களை விட்டும் நாம் அகற்ற வேண்டிய ஒரு விஷத்தன்மையை பற்றி விவாதிக்க உள்ளோம். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் கூறும் பின்வரும் வசனத்தில் நாம் சிந்தனை செய்வோமாக. أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا لا تبطلوا
لا تبطلوا صدقاتكم بالمن والأذى كالذي ينفق ماله رياء الناس ولا يؤمن بالله واليوم الآخر فمثله كمثل صفوان عليه تراب عليه تراب فأصابه وابل فتركه صلدا لا يقدرون على شيء مما كسبوا والله لا يهدي القوم الكافرين. பொருள், நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் மனிதர்களுக்கு காட்டுவதற்காகவே தன் பொருளை செலவழிப்பவனைப் போல் கொடுத்ததை சொல்லி காண்பித்தும் நோவினைகள் செய்தும் உங்கள் சதுக்காவை பாழாக்கி விடாதீர்கள். அப்படி செய்பவனுக்கு உவமையாவது ஒரு வழக்கு பாறையாகும். அதன் மேல் சிறிது மண் படிந்துள்ளது. அதன் மீது பெருமழை பெய்து அதிலிருந்த சிறிது மண்ணையும் கழுவி துடைத்து விட்டது. இவ்வாறே அவர்கள் செய்த தானத்திலிருந்து யாதொரு பலனையும் அடைய மாட்டார்கள். இன்னும் அல்லாஹ் காஃபிரான மக்களை நேர்வழியில் செலுத்துவதில்லை. சூரா அல் பக்ரா ஆயத் 264. மேற்கொண்ட வசனத்தில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ரியா, அதாவது பிறருக்கு காண்பிப்பதற்காக செய்யப்படும் செயல்கள் விஷயத்தில் எப்போதும் கவனமாக இருக்குமாறு நமக்கு நினைவூட்டுகிறான். காரணம், ரியா என்னும் தீய தன்மை நமது வணக்க வழிபாடுகளின் உடன்பாடான விளைவுகளை அழித்துவிடக்கூடியதாகும். எவ்வாறு புழுதிகள் மற்றும் அழுக்குகளுடன் காணப்படும் ஒரு பாறையின் மீது பெருமழை பொழிந்தால் அப்பாறைகளை விட்டும் அப்புழுதிகள் அம்மழை அகற்றிவிடுமோ, அவ்வாறே ரியா ஆகிறது நமது வணக்கங்களின் மூலம் நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளையும் அழித்துவிடும். சுபஹானல்லாஹ். இறுதியில் நாம் நன்மைகள் அறவே இல்லாதவர்களாக ஆகிவிடுவோம். மறுமையில் சிலரது நற்காரியங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர்களில் சிலர் போரில் ஷஹீதானவர்களாக இருப்பார்கள். சிலர் மற்றவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களாக இருப்பார்கள். சிலர் தான தர்மங்களை செய்த கொடையார்களாக இருப்பார்கள். அவ்வாறிருந்தும் அவர்களின் நற்காரியங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். காரணம், மக்களால் அவர்கள் புகழப்பட வேண்டும் என்பதற்காகவும் தமக்கு நல்ல பெயர் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்நற்காரியங்களை அவர்கள் செய்திருப்பார்கள், அல்லாஹ்வுக்காக செய்திருக்க மாட்டார்கள். இமாம் ஹாபில் இப்னு ஹாஜர் அல் அஸ்கலானி ரஹமத்துல்லா தெரிவிக்கின்றார்கள், ரியா என்பதானது குறிப்பிட்ட சில வணக்க வழிபாடுகளை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுவதாகும். அவற்றை பார்க்கும் மக்கள் அச்செயல்களை செய்தவரை புகழ வேண்டும் என்பதற்காகவும் செய்யப்படுவதாகும். இதனை மற்றொரு வார்த்தையில் பின்வருமாறு கூறலாம். ஒருவர் ரியா என்னப்படும் வலையில் சிக்கிவிட்டால் அவரது செயல்களில் இருவித சிந்தனைகள் காணப்படும். ஒன்று, அவர் தனது செயல்களை அவை மற்றவர்களால் பார்க்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் செய்வார். இரண்டு, தனது செயல்களின் காரணமாக மற்றவர் தன்னை புகழ வேண்டும் என்ற நோக்கமும் அவரிடம் காணப்படும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம்மை ரியா என்னும் பிறருக்கு காண்பிப்பதற்கான செய்யப்படும் செயல்களிலிருந்து பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக சுகாதார அங்கத்தில் ஈத் பெருநாளின் பொழுது கோவிட் நேரத்தில் எவ்வாறு பாதுகாப்பாக இருப்பது என்பதை பற்றி பகிர வராங்க நம்முடைய ஹெல்த் கேர் டீம். வாங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது கோவிட் 19 சூழ்நிலையில் இன்றிலிருந்து நாம் ஃபேஸ் 2, அதாவது இரண்டாவது கட்டத்திற்கு மீண்டும் செல்கிறோம்.
ஆகவே இந்த நோன்பு பெருநாளை நாம் பாதுகாப்பாக கொண்டாடுவது மிகவும் முக்கியம். முதலில் மருத்துவரை நாடுவது. அப்படி உங்களுக்கு லேசான காய்ச்சல் அல்லது சளி இருந்தால் மருத்துவரை நாடுவது மிகவும் முக்கியம். அதோடு மற்றவரையும் போய் சந்திப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். முகக்கவசத்தை நாம் எந்நேரமும் அணிந்து கொள்ள வேண்டும். சாப்பிடும்போது மட்டும் நம் முகக்கவசத்தை இறக்கி கொள்ளலாம். முகக்கவசம் அணிந்து கொள்வதன் மூலம் நாம் நம்மையும் பாதுகாக்கிறோம், நம்மை சுற்றி உள்ளவரையும் பாதுகாக்கிறோம். 1 மீட்டர் பாதுகாப்பான தூர இடைவேளையை கடைபிடிக்கவும். கூட்ட நெரிசலான இடங்களை தவிர்த்து கொள்ளவும். உங்கள் கைகளை சவுக்காரம் பயன்படுத்தி அடிக்கடி கழுவவும். உங்கள் முகங்களை கையால் தொடுவதை தவிர்த்து கொள்ளவும். நோன்பு பெருநாள் அன்றைக்கு நம்முடைய குடும்பத்தாருடைய வீட்டுக்கு செல்லும் போது அதிகபட்சம் 5 பேர் மட்டுமே இருக்க வேண்டும். 1 நாளைக்கு 2 சமூக கூட்டங்களுக்கு அல்லது அதற்கும் குறைவாக செல்வதற்கு முயற்சி செய்வோம். இறுதியாக ஒருவருக்கொருவர் கை கொடுத்து கொள்வதை தவிர்த்து கொள்ளவும். இன்ஷா அல்லாஹ் நமது சமூகத்தையும் நமது நாட்டையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு நாமும் முயற்சி செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. اللهم أعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. يا الله அகிலத்தார்களின் இரட்சகனே, எங்களை நரக நெருப்பிலிருந்து விடுதலை செய்வாயாக. இன்னும் எங்களை சொர்க்கத்தில் நுழைய செய்வாயாக. மாஷா அல்லா, இன்றைய காணொளி ஒரு நிறைவை நாடுகிறது. ஆனால் ரமதான் கடைசிக்கு வருவதற்கு முன் நாம் நம்முடைய நேரத்தை பயனுள்ளதாக செலவிக்க அல்லாஹ் சுபஹானு வ தஆலா உதவி செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ், என்ன ஒரு நல்ல நினைவூட்டல். இன்ஷா அல்லாஹ் உங்களை மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கிறோம். தொடர்ந்து இன்சாவின் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته.